Hi friends, Assalamualaikum. Welcome to the Smart Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல தந்தூரி சிக்கனை அவன் இல்லாம எப்படி கேஸ் அடுப்புல செய்யறதாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. நான் ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். ஒரு கிலோ சிக்கன் வாங்கிட்டு அது தோலெலாம் ரிமூவ் பண்ணிடுங்க. நல்லா வாஷ் பண்ணி இப்போ எடுத்துக்கலாம். சிக்கனை இந்த மாதிரி நல்லா ஆழமாக கீறி எடுத்துக்கோங்க. நல்லா ஆழமாக கீறும்போது தான் நல்லா சிக்கனில் வந்து மசாலாலாம் ஏறி நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ வந்து 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 2 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்படி காரம் கொஞ்சம் கம்மியாக வேணால் கூட 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு 1.5 டேபிள்ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் மல்லித்தூள் வந்து 1 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் ஜீரகத்தூள் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன். மிளகு வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் வந்து 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய லெமனாக எடுத்துக்கோங்க. அந்த ஒரு லெமனோட சாரை இப்போ இந்த மசாலா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தனியா பவுடருக்கு பதிலாக நீங்கள் கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இல்லாட்டி 1/2 டேபிள்ஸ்பூன் தனியா பவுடர் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் ஆயில் விட்டு நம்ம மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தந்தூரி மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம எல்லா சிக்கனையும் நல்லா மசாலா தடவி எடுத்துக்கோங்க. இந்த கீறி விட்ட இடத்துலலாம் மசாலா நல்லா போகிற மாதிரி நல்லா கைகளால் நல்லா இந்த மாதிரி தடவிட்டுக்கோங்க. மசாலா எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா தடவிடலாம். சிக்கன் வந்து 1 ஹவராச்சும் நல்லா இந்த மசாலாவில் ஊறணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா மசாலா தடவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ ஈவினிங் செய்கிறதுனா கூட நீங்கள் காலையிலே இந்த மாதிரி மசாலா தடவி வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் விட்டுக்கலாம். இப்போ ஊற வச்சுருந்த சிக்கன் பீஸெல்லாம் நம்ம இதில் வறுத்துக்கலாம். சிக்கன்லாம் நல்லா ஊறிடுச்சுங்க. சிக்கன் நல்லா செவந்து வந்தோடனே நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ ரெண்டு பக்கம் நல்லா செவந்து வந்துருச்சு. ஒரு 10 நிமிஷம் நம்ம அடுப்பை சிம் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். சிக்கனோட 2 பக்கமும் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நாம் எடுத்துடலாம். சிக்கனும் பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச சிக்கனை நம்ம இப்போ கிரில் பண்ணிடலாம். ஸ்டவ்வில் அந்த மாதிரி கிரில் வச்சுட்டு நம்ம சிக்கனை ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பை வந்து சிம் பண்ணி வச்சுக்கோங்க. சிக்கனை அந்த மாதிரி கிரில் பண்ணுறப்போ தான் உங்களுக்கு அந்த தந்தூரி ஸ்மெல் சூப்பராக இருக்கும். சிக்கனோட 2 பக்கமும் நம்ம இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். எடுத்து வச்சிருந்த இன்னொரு பீஸையும் நம்ம இந்த மாதிரி ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே எம்மியான தந்தூரி சிக்கன் தயாராச்சுங்க. இப்போ இந்த தந்தூரி சிக்கனோட நாம மயனஸ் சேர்த்து பரிமாறலாம். ரொம்பவே சுவையாக இருக்குங்க.
நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.